அழகாக ராணி மாதிரியே இருக்கிறேன். உங்க ஒரு திரால மட்டும் அழிஞ்சதாயிருக்கட்டும். நான் இந்த துரோக கும்பலுக்கு பலியாகிறத விட உங்க துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறது எவ்வளவோ மேல். என்ன கொண்டிடுங்க, என்ன கொண்டிடுங்க. கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு கொண்டா. சரி, நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாம் என் அப்பன் அருள். சீரான வழக்குகளை தீர்த்து வைக்கிறவங்க தெய்வத்தினுடைய பிரதிநிதி. அவங்க வீட்டு மாடி ஒரு கோயில், கூடம் நீதிமன்றம் அப்படின்னு ஐயா அவளை பத்தி இந்த ஊரே புகழுது. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாம் என் அப்ப நரும். சம்போ சங்கரா மகாதேவா, ஒரு வழக்குல நியாயம் கேட்கறதுக்காக காலங்காத்தால வந்து ஐயா முதலுக்கு தொந்தரவு கொடுக்கறோம். மன்னிச்சுக்கணும். நியாயம் கேட்கறதுக்கு காலை என்ன மாலை என்ன? நடு ராத்திரில கூட இந்த வீட்டுக்கு வரலாம். இது ஒரு மூடப்படாத நீதிமன்றம். விஷயத்தை சொல்லுங்க யஜமானே. அவசரப்படாதே. சப்போ சங்கரா மகாதேவா, முதல்ல இந்த விபூதியை பூசிக்கிட்டு அப்புறம் பதில் சொல். இந்த ரத்தனம் நானும் கூட்டாளிங்க. அந்த முறையில போன வருஷம் நூத்துக்கு ஒரு ரூபா வட்டின்னு பேசி 10,000 ரூபாய் கடன் கொடுத்தேங்க. கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக மறுநாளே ஸ்டேஜ் தான் முடிச்சுக்கிட்டான். இப்ப பணத்தை திருப்பி கேட்டா எங்க கொடுத்த எப்ப கொடுத்த அப்படின்னு கேட்கறாங்க யஜமா. இல்ல யஜமா, அவன் போய் சொல்றான். முதல்ல இதை பூசிக்கிட்டு அப்புறம் பதில் சொல். இது சாதாரண சாம்பல் நினைக்காதே, சக்தி வாய்ந்த திருநீர். இத பூசிக்கிட்டு போய் சொன்னேன், 10 நாள்ல பயங்கர வியாதி வந்து செத்து போவேன். என்ன பாரியா, அந்த ஆளுக்கு நீ கை நீட்டி பணம் வாங்கினியா இல்லையா? வாங்கினானுங்க. எவ்வளவு? 10,000. மொத்தத்தை பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றது பாவம் இல்லையா? முதல்ல திருப்பி கொடுத்துரு. தை மாசம் அறுவடை முடியும் கொடுத்துறானுங்க. இப்ப கிட்ட பணம் இல்லைங்க. போய் சொல்றான், நிலம் வாங்கிறதுக்காக மாட்டின 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. ரத்தனம், பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இப்பவே கொடுத்துறேன் யஜமா. மாணிக்கண்ணே, இந்த பாத்திரம் நம்ம ரெண்டு பேருடைய ஸ்நேகமே கட்டு போச்சு. இந்த ரத்னம், நான் எப்பவுமே உன் ஸ்நேகிதம் தான்ப்பா. இந்த காலத்துல கடன் கொடுத்தாலும் ஸ்நேகிதம் கெட்டு போகும், கடன் வாங்குறாலும் ஸ்நேகிதம் கெட்டு போகும். நல்லா சொன்னீங்க, கும்பிடுறேங்க. மரம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். சம்பூ அருள். சம்பூ சங்கரா மகாதி. மண்டை ஐயா, இப்ப அந்த பொண்ணு அனுப்பு, அப்படியே குழந்தையை கொண்டு வர சொல்லு. சரி ஐயனே. பயப்படாம வாப்பா, ஒன்னும் பயம் இல்ல. வா, இப்படி வா, இங்க வாமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நீங்க கேட்ட குரலே தான், நீங்க பார்த்த முகமே தான். அங்கே கொள்ளக்காரனா இருந்து கொக்கரிச்சாரே, இங்க பசு போல பக்திமானா இருக்கிறாரேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? அவரேதான் இவர், இவரேதான் அவர். அது ராத்திரி வேஷம், இது பகல் வேஷம். ராத்திரே கங்காரா, வீட்டிலே சர்வலிங்கம். இப்படி ஒரு வாழ்க்கையா? என்னமா பண்றது, பலாப்பழத்தையே தின்னுகிட்டு இருந்தா முடியுமா? பாவக்காயும் சேர்த்து தின்னாதானே உடம்புக்கு நல்லது. மன்னர் நீ தான் தாயா இருந்து அன்போட வளர்க்கணும். அந்த காரணத்துக்காக உன்னை உயிரோட இங்க அழைச்சிட்டு வந்தேன். நில்லு மங்களம், என் குழந்தை மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்.
அதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு? பயப்படாத, என்னால உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர இந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஒண்ணு வராது. எத்தனையோ குழந்தைகளை தாய் இல்லாம நீ தவிக்க விட்டுருக்க, அதனாலதான் ஆண்டவ உன் குழந்தைக்கு தாய் இல்லாம செஞ்சிட்ட. இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீ சொல்லாததையும் நான் செய்யறேன். நான் ஒரு பெண், செடியில பூக்கிற அரும்புகளை செடி அழிக்காது, பிள்ளைய பெற்றெடுக்கிற தாய் குலம் அதை அழிக்கிற பேய் குலமா மாறவே மாறாது. தெரிஞ்சுக்க. ஐயா இந்தாங்க ரத்தனம் மாணிக்கத்து கொடுத்த 10,000 ரூபாய். நமச்சிவாயம் 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 அம்பூ சங்கரா மகாதேவா நம वे यारेटी मंगल नीचे उंगे கண்ட கண்ட கழுகெல்லாம் என்ன கொத்தி திங்க வேண்டாம்னு நீ கதர்னாலே அப்பவே அவ மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்படிப்பட்ட பெண்தாய் என் குழந்தையை வளர்க்க தகுதியானவன் முடிவு பண்ணி அவளை நம்பி என் குழந்தையை கொடுத்துட்டேன். புரியுதா? புரியுது ஐயனே. ஐயோ என்ன இது, கால் அடிபட்டு இருக்கு, எங்கடா போனேன்? ஐயோ ஐயோ என்னடா இது, எங்க போறேன், இவ்வளவு பலமா அடிபட்டு இருக்கே, கடவுளே. ஏண்டா आश्चर्य विषय मनवी ना मरदे मरदी तन कणवन उम उड़ने
ஜனங்களை எப்படி என் பக்கம் திருப்பிப்பார் தர்மலிங்கத்துக்கு ஈடான தர்மபாந்த உலகத்துல கிடையவே கிடையாது அதுக்கு நீங்க அவரேதான் அந்த புண்ணியவானுக்கு என்னால எந்த கெட்ட பேர் வரக்கூடாது நான் வழுக்கி விழுந்தவ அந்த பாவத்துடைய சுமேதாய வயிற்று சுமக்கிறேன் அதை தவிர அவருக்கும் எனக்கும் எந்த விதமான உடல் உறவு கிடையாது என்ன காப்பாற்றுற இந்த புண்ணியவானுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அதுக்கு ஒரே வழி தற்கொலை 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 ஐயனே என்ன உணர்ச்சி வயப்பட்டு பேசுறீங்க அப்படி ஒரு லெட்டர் மங்களத்து கைப்பட எழுதி வாங்கிட்டு அவளை கழுத்த நெரிச்சு கொண்டு தூக்குல தொங்க அதுக்காக அவ கைப்பட கடுதாசு வாங்குறோம் தப்பு சங்கரா மகாதேவா இப்பதான் எனக்கு புரிஞ்சுது இன்னைக்கு ராத்திரி நாலாம் ஜாமத்துல மாயாண்டி மாடசாமி ரெண்டு பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி தயார் பண்ணி வை தாமதிக்க நல்ல விஷயம் ஆச்சு தாமதிப்படம் என்னங்க என்ன விஷயம் முடிவு பண்ணிட்டீங்களா எது நீ முழுகாம இருக்கேன்னு சொன்னேன் அதுவா இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு இன்னுமா ஏங்க ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்னு அப்ப சொன்னீங்களே சொன்னேன் அத உங்க இஷ்டப்படி எப்ப வேணும்னாலும் செய்யுங்க அதுக்கப்படி என் கையால நான் உங்களுக்கு கடுதாசு எழுதி கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி உங்க கையால என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என்ன என்ன வேணும்னாலும் செய்யுங்க ஓ திட்டமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா ஆமா இந்த பாருங்க என்ன கொலை செய்யற அந்த சிரமம் கூட உங்களுக்கு எதுக்குங்க நானே தற்கொலை செய்துக்குவேன் ஆனா என் வயசுல வளர்ற இந்த சிசுவை கொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை நாளைக்கு நீ இதை சொல்ல முடியாது என்ன இந்த உலகத்திலே இருக்க போறதில்லை அப்படியே நடக்கட்டும் ஒரே சமயத்துல ரெண்டு உயிரை கொல்றதுதான் உங்களுக்கு நிம்மதி இல்லா அந்த நிம்மதிக்கு நான் ஏன் தடையா இருக்கணும் உங்க ஆசைப்படி என்ன கொன்னுடுங்க ஆனா ஏன் ஆசைப்படி மஞ்சள் குங்குமத்தோட மங்கள சீரோட உங்க மனைவிங்கிற பேரோட என்ன சாக விடுங்க அது மட்டும் நடக்காது என்னங்க கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பத்தோட என்ன சாக விட்டா என்னுடைய ஆத்மா மட்டுமல்ல உங்க குழந்தையினுடைய ஆத்மாவும் சாந்தி அடையாதுங்க சாந்தியே அடையாது என் குழந்தை இல்லை வேற எவனோட கொடுத்த பால பரிசு என்ன சொன்னேன் என் பயத்துல வளர்ற குழந்தை எவனோ எனக்கு கொடுத்த பால பரிசா அப்பான்னு உன்ன கூப்பிட வேண்டிய இந்த சிசுவை அவமான சின்னம் நான் சொல்றேன் இந்த பச்சை வெட்டம் பரிசுத்தமானதுன்னா ஆண்டவன் அறிய இது உனக்கு தான் பிறக்க போகுதுங்கிறது உண்மையா இருந்தா இந்த குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன் உன் உடம்புல ஓடுறதும் இந்த குழந்தை உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம் என் பயத்துல வளர்ற இந்த குழந்தைக்கு நீதான் தந்தைங்கிறதை நிரூபிக்காம நான் சாகவே மாட்டேன் இது சத்தியம் சபதம் அடி போடுற சபதம் ஆமா இந்த மங்களத்தினுடைய சபதம் நிச்சயமா நிறைவேறும் பெண்கள் பய தெரிந்து விட்ட சாபமும் போட்ட சபதமும் தோத்து போனதா இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது Thank you.
வந்து ஒளிஞ்சா நாய் நாயுடா சன்னதிக்கு வர வேண்டிய நாம் கண்ணீரும் கம்பளையுமா கை குழந்தையோட ஊராருடைய ஏளனமான பேச்சுக்கு பயந்து ஓடி வந்திருக்கேன். கடுத்து தாலி இல்லாம கை குழந்தையோட இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் ஏளனமா பேசுது. இப்படிப்பட்ட உலகத்துல நான் எப்படி அம்மா வாழ முடியும்? என் துன்பத்துக்கு ஒரு முடிவு வேணும்னா
தண்ணியில இறங்க கூடாது என்ன நினைச்ச மாதிரியே நீ வளர்ந்துச்சியடா ஆண்டவா Thank you.
அந்த கொள்ளக்காரங்க எங்க வீட்ல புகுந்து கொள்ளை அடிச்சிட்டு என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. கவலைப்படாதம்மா, இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராம என் மகனை நான் பாத்துக்க சொல்றேன். சிங்கமுத்து, இன்ன அந்த கழுகுங்க வட்டமிட்டுகிட்டு இருந்தாலும் இருக்கும், இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டுல சேர்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாப்பா. எனக்காக கொண்டு வந்த விருந்த இன்னொருத்த தட்டி பறிச்சிட்டு போயிட்டாரா? என்ன தைரியம் அவருக்கு! யார் அவன்? யாரு? சிங்கமுத்து. சிங்கமுத்து அவனா? ஆமாங்க, அந்த முரணன எங்க மூணு பேராலையும் ஒண்ணு செய்ய முடியல. அப்படிப்பட்டவனை ஆரம்பத்திலே அழிச்சிடணும். அழிக்கணும், அவனுக்கு ஒரு நாள் வைக்கிறேன். உடனே புறப்படுங்கள். இனேர அந்த பெண சிங்கமுத்து வீட்ல கொண்டு போய் சேர்த்துப்பார். எனக்கு விருந்தா போற அதே நேரத்துல என் காரியத்துல குறுக்கிட்ட அந்த சிங்கமுத்துவும் பலியாகும். நல்ல இடமா இருக்கு. நடு காட்டுல நாம ரெண்டு பேர் தனியா இருக்குமே, யாராவது திருடன் கிரடம் வந்தா என்னங்க செய்யறது? அசிங்கமா இருக்கு. திருடன் வந்தாலும் முறுக்கு நொறுக்குற மாதிரி நொறுக்குவாரு இந்த மாப்பிளை. வாயால நல்லா நொறுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கேள்வி கேட்கிற ஆபத்துல உயிரை குடுக்கிறவன் தான் வீடு. நடுக்காட்டுல கொண்டாட்டிய தவிக்க விடுற ஒரு மனுஷனா? என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி, அந்த துண்டுல ஒரு துண்டு கல்யாண பொண்ணும் பிள்ளையும் போல இருக்கு. நல்லா சத்தி வாய்ந்த முறுக்கு மேல சாட்சியா சொல்றேன், நான் மாப்பிள்ள இல்லீங்க. என் கையில இருக்கிறதான் கைத்தின் விட்டுடுங்க. ஏங்க இப்படி அடிக்க பயந்து போய் சொல்றீங்க? இவர்தான் என் புருஷன். ஐயோ, அபானமா சொல்றாரு. நகை நெட்டெல்லாம் போட்டிருக்கிறேன், வழி துணிக்கு வாங்குவோம்னு கூப்பிட்டான். நாலு பேர் எதிர்க்க வாழ்க்கை துணைவேன்றாளே, இவெல்லாம் இருக்கிற ஊர்ல மழை பெய்ய வாங்கும். பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு ஓடுங்க. நீங்க ஒரு மனுஷனா பாத்தீங்களா? இப்ப முத்தமி பத்தினி ஆகியிருந்தா தாலி கட்ட புருஷனை பார்த்தே தாரித்து போலாம். தெரியாம திப்பிட்டு. ஏ பொண்ணு, மரியாதையா நகை நட்ட கட்டி வச்சுட்டு மானத்தோட போ. இல்ல உயிரே போனாலும் சரி, நான் எதையுமே இழக்க மாட்டேன். இப்ப நான் இழுத்து விட்டு போய் நகரட்டுகிறோம். தாலி கட்டிட்டு எவரையும் இல்லை. நான் சொல்றேன், நீ கட்டின இந்த மஞ்ச கைத்து மேல ஆணையா சொல்றேன். நீதான் என் புருஷன் நிரூபிச்சிட்டாயா? இது சத்தியம். போடி, இப்ப பெரிய கண்ணுக்கு ஊரை அரைச்சி நிரூபிக்க போறான். வரங்க தாய், விட்டா நமக்கு அவத்து தலையில கட்டி போட்டு கொடுத்துடா. போடும், எனக்கு இதுவும் போடும், இதுக்கு மேலேயே போடும். சின்ன வயசுல புன்வண்டு கழுத்துல நூலை கட்டி சொய் சொய் சொயின்னு பறக்க விட்டேன். அப்புறம் தும்பி வாழ்ல வேற கைத்த கட்டி சரு சருன்னு பறக்க விட்டேன். அந்த பாவம் தான் என் காலில் சுருக்க போறானுங்க. பனைமரத்துக்கு தென்னமரத்துக்கு ஏன் துணின்னு கட்டினேன், அதனாலதான் என் துணியெல்லாம் ஆகுத்துட்டீங்களா? ஏன் அழகு உங்களுக்கு நட. ஐயோ ஐயோ, ஐயோ பாப்பா, 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 ஐயோ பாப்பா.
அது நிராயுத பாணிகளை கொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாராவை என்கிட்ட ஒப்படைக்க போறேன் இல்லையா? அது நடக்காது. நான் நினைச்ச எதுவும் நடக்கும். இந்த கொலைக்கு பதில் சொல்லாம உன்னை இந்த இடத்த விட்டு நகர விட மாட்டேன். என்னைய மிரட்டுவேன். உனக்கு என்ன நெஞ்சழுத்தம்? Police!
கொஞ்சம் கூட இல்லாத மனித கூட்டம் இந்த நாட்டில் உலாவுது. அதை பத்தி என்னன்னு சொல்றது? நமச்சிவாயம். யாருக்கு அது? வேற யாரு? கொள்ளைக்காரனுங்க, கொலகாரனுங்க. அவங்களுக்கு குடும்பம் உண்டு, மனைவி மக்கள் உண்டு, இந்த சமூகத்துக்கே துரோகம் செய்யறாங்க. நமச்சிவாயம், நமச்சிவாயம். ராஜா, நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட்டே இல்லைன்ற நிலைமை என்னைக்கு ஏற்படுதோ அன்னைக்குத்தான் கொள்ளைக்காரர்களே இல்லைன்ற வார்த்தையை கேட்க முடியும். தப்புப்பா. கொள்ளைக்காரங்களை பூண்டோட அழிச்ச பிறகுதான் நாட்டில் உள்ள வீட்டுக்கதவுகளுக்கு கூட்டே தேவையில்லை என்ற நிலை உருவாக முடியும். அப்படி ஒரு நிலைமை உருவாகும் நீ நினைக்கிறியா? உருவாகும். அந்த லட்சியத்தோட தான் நீங்க எவ்வளவு தடுத்து உங்களுக்கு தெரியாம நான் போலீஸ் ராக்காவை சேர்ந்துட்டேன். எனக்கு தெரியாது, என்ன கேட்காத நீ போலீஸ் சேர்ந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்பா பயமா இருக்க? எனக்கு அந்த பயம் பிடிக்கிறதில்ல, ஒரு வெறுப்பு. அது இருக்கட்டும், உள்ளக்காரங்க போலீஸ்காரங்களோட பலத்தாடிக்கு இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லல, ஒரு கேள்வி அவ்வளவுதான். அப்பா, எந்த சூழ்நிலையிலும் குற்றம் பலகீனமானது, ஆனா சட்டம் நீதியும் பலமானது. அதனால தான் சட்டத்துக்கு தேவை குற்றம் மாட்டிக்கிட்டு. அப்படி இன்னைக்கு யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா? இன்னைக்கு எங்கிட்ட மாட்டல, ஆனா ஒரு நாளைக்கு அவன் எங்கிட்ட மாட்டியே தருவான். அவன் கையில நான் விலங்கு பூட்டியே தருவான். கொள்ளக்கார கொலகாரம். காட்டு எல்லையில உள்ள கோட்டூருங்கிற ஊர்ல ஒரு வீட்டை கொள்ளையடிச்சு ஒரு பெண்ணை கடத்திட்டு போனது இல்லாம அவளுடைய பெற்றோர்களையும் சுட்டு கொண்டுட்டான். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். தகவல் கிடைச்சு நான் போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டான். ராஜா, இப்படிப்பட்ட அயோக்கியர்களை விடவே கூடாது. நீங்களே உங்க வாயால சொல்றீங்கன்னா பாருங்களேன். ஏ ராஜா, அந்த புள்ளக்காரன் நீ நேர்ல பாத்துருக்கிய? இல்ல, ஆனா ஒரு நாளைக்கு நேருக்கு நேர் அவனை சந்திக்கத்தான் போறேன். இத பாரு, இத இன்னொருத்தர் வீடு நினைச்ச உங்க அப்பா அம்மா துக்கத்தை உன்னால மறக்கவே முடியாது. இத ஒவ்வொரு நினைச்சுக்க, அப்பதான் உன் கவலைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். வார்த்தை, நான் கூடதான் ஆரம்பத்துல வந்து அனாதையா இருந்தேன். எப்படி தலைகீழா இருந்த? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கதான் பிறந்தோன்ற ஒரு உணர்வும் பாசமும் எனக்கு ஏற்பட்டு போச்சு. இத பாருமா, வந்த இடத்துல பழசெல்லாம் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன வேணும்? வால்வேரி, வள்ளிக்கிழங்கு, தக்காளி, கேரட், பீட்ரூட், வெள்ளை எலி வறுவல், கருவாட்டு குழம்பு, இவன் இவ்வளவு பேர் இருக்கிறான். வேற என்ன உணவு இருக்கு? பழமா, வாழைப்பழம் சாப்பிடு. சாப்பிடு, அழக்கூடாது. அழக்கூடாதுமா? சாப்பிடு. ஆமாமா, அடாது. ஏமா, உனக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க. எங்க தாத்தா மட்டும் செல்வபுரத்துல இருக்காருங்க. செல்வபுரமா? ஆமா, அவர் எங்க அம்மா பெத்த அப்பா. என் மேல அவருக்கு ரொம்ப உயிருங்க. இப்ப கூட எங்க தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. பாக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து, நானே ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். சரி, சாப்பிடு. இத வர, இந்த நிமிஷத்துல இருந்து கண் கலங்கவே கூடாது. கண்ணு தொலைங்க, கண்ணு தொலைங்க. செத்திட்டேன். என்ன
பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பம் எங்களுக்கு தெரியாது. விளையாட்டுத்தனமா நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்.
இதெல்லாம் யாரையாவது விட்டு எடுத்து சொல்லுங்கய்யா. இதையெல்லாம் எடுத்து என்னங்க பண்றது தம்பி? எங்க வாழ்க்கையே பறிபோயிடுச்சு. கவலைப்படாதீங்கய்யா, கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் எங்க அழுத கண்ணீர் என்னைக்குமே வீண் போகாது. முதல்ல அந்த பணத்தை பிடிச்சு வர சந்திப்போம். அவருடைய அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு முடிவு கட்டுவோம். வாங்க. நியாயம் இருக்கு. ஆனா புளிச்சேப்பக்காரன் இழுத்த வாயங்கிட்ட எடுக்கிறதுல என்ன நியாயம்? அப்படி கேளுங்க அந்த ரோஷன் கெட்டவனுங்களை. என்ன தெரியுமா? சிங்கமுத்து. நயமான முறையில சொல்றேன், இந்த எளியவங்கிட்ட பரிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் தலைய உடம்புல இருந்து பறிச்சு சோழக்கொல்லையில திருஷ்டிக்காக பொம்மை வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருவோம்டா. நாங்க புத்து வச்சோம். இந்த மாதிரி ஏல பங்காரம் ஏல பங்காரம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்களே சுருட்டிக்கிட்டு போற எத்தனை பேரை நாங்களும் பாத்துருக்கிறையா? உண்மையான பாட்டாளி வர்க்கத்தினுடைய கூட்டாளி தான் எங்க அண்ணன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவருடைய செயலனை பார்க்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன? நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவு ஏழை மக்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி நடிச்சு தன் வாழ்க்கை உயர்த்துக்கிட்டவங்களை தான் நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன். ஆனா நீ அப்படி அல்ல, நீ ஒரு உண்மையானவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏழை மக்களோட நான் பரிச்சதெல்லாம் இப்பவே கொடுத்துறேன், உன் கையிலே கொடுத்துறேன். இந்த நிமிஷத்திலிருந்து நாமெல்லாம் நண்பர்கள். அதனால என் வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்கள்லாம் என் வீட்டுல வந்து விருந்து சாப்பிடணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். சரி வருது வேண்டாங்கிறீங்களே, தயவு செய்து சொல்லுங்க. விருந்து பலமா இருக்கு. ஆறுமுக மகனா, யார கட்டுறா உள்ள வந்த? ஒரு சந்தோஷ செய்தி, கொள்ளைக்காரன் சிங்கமுத்து என் வலையில் வசமாக சிக்கிவிட்டார். இன்று இரவு ஒரு விருந்து கொடுப்பதாக கூறியவனை என் வீட்டிலே தங்க வைத்திருக்கிறேன். தங்களுடைய ஆட்களை அனுப்பி வைத்தால் நல்லது. அதிலும் தாங்களே நேரில் வந்தால் அவன் கதையை முடித்து விடலாம். இப்படிக்கு பரமசிவம். சபாஷ், நானே நேரில் வர்றேன், போய் சொல்லுவோம். ஆரம்பிக்கலாமே. கொஞ்சம் இருங்க, என் நண்பர் தர்மலிங்கத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அப்புறம் வந்துருக்கோம். நெருப்பு மாதிரி தொட்டா சுடும். சுடுமா? பரவாயில்ல, சுட்டா தான் கோச வேகம், கண்ண வெக்கமா தான் காதல் பறக்கும். என்னப்பா, நீ விருந்துக்கு வந்தியா இல்ல விளையாட வந்தியா? ரெண்டுக்கும் தான். நியாயமாடா கேட்க வந்த நியாயம், உன்னைங்க தங்க வச்சு விருந்து கொடுக்கல, விலங்கு மாற்றுவதுக்கு. பையன் ரொம்ப பசியா இருப்பான் போலருக்கு. இவனை பிடிச்சிட்டு போய் கங்காராம தோப்படைக்கடா. சிங்கமுத்தன், பரமசிவம் வீட்டுல சாப்பிட்டியே, இப்ப நான் கொடுக்க போறேன் பாரு, அதுதான் விருந்து. இந்த விருந்து முடியும் போது பாவம் உன் கதையும் முடிஞ்சிருக்கும். ராணி, நம்ம விருந்தாளிய கவனி. கைகள் துடித்தன இன்று.
Ah!
கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கிறான். சிங்கமுத்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. மறந்துட்டீங்களா? சக்கரப்ப சிங்கமே அவனை பிடிச்சு பெட்டா தோப்புல கட்டி வச்சிருக்கோம். வந்து பிடிச்சு போங்க. தட்ஸ் குட். நான் முக்கியமான வேலைய எஸ்பி பாக்க போறேன். உச்சி பொழுதுல வந்துறேன். அவர் ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா இருக்கோம். உலகமே சீட்டி அடிச்சிட்டு பின்னால வரண்டா. இது எதுக்காக? எதுக்காக? அதுக்காக நீ அமுக்கு. நீ முன்னாடி போ, நான் செட்ட போட பின்னாடி வரேன். ரொம்ப குறுக்கார வர. என்னப்பா தடையா? என்ன போலீஸ காணுமே தடையா? குச்சி கொடுத்தா வர சொன்னா வந்துருவாங்கல்ல? ஐயோ, இவரை யாரு கட்டி போட்டு பாதிக்கிறா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் கட்டி புரள்ற கட்டி கருப்பாச்சு. இது மன்மதா மகாராஜா உன்ன போய் கட்டி போட்டுட்டாங்களே. இப்படி வா. ஐயோ, சரியா நெளியறேன். நீ யாரு? அதான் நீயே சொல்லி பொண்ணு. இந்த அஞ்சா நெஞ்சனுடைய ஆசை நாயி குஞ்சம்மா. ஆசை நாயி தாராவாச்ச இருக்கும். அந்த சக்காலத்துக்கு அடுத்தா போல வந்த சரசாங்கிதான் நான். என் கண்ணாளனுக்கு என் மேலதான் ஆசை. குஞ்சம்மா குஞ்சம்மான்னு எவ்வளவு அழகா என்ன கொஞ்சுவா தெரியுமா? உயிர் என்னமோ அவகிட்டதான், உடம்பு எங்கிட்ட. மேசிங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் உடம்பு தானே முக்கியம். என்ன தத்துவம், என்ன தத்துவம்! ஏண்டா சடையா, இது ஒரு மாதிரி பொண்ணுடா. நீ என்ன நினைக்கிற மடையா? நம்ம தோட்டத்துல இருக்க வேண்டிய மல்லிகை பூடாது. ஒரு காதலை பாக்குறதுக்கு ஒரு கன்னி பொண்ணு வந்தா பத்திரி தெய்வமா நினைக்காம நோட்டமாடாடுறீங்க. ஏய், நான் ஒண்ணும் வெலமாது இல்லடா, கலமாது. ஒத்துக்கிறேன். சவுரி வச்ச பொண்ணு நினைக்காதீங்க. கௌரிமான் பரம்பரையை சார்ந்தவா. அட மீச பசங்களா, என் கற்ப 14 கேரக்டர் தங்கம் நான் நினைச்சீங்க? 24 கேரக்டர் மூச தங்கம் மீச மாமா. இதுக்கு அந்த சிங்கம் தான் சொந்தம். இங்க வாயே, என்கிட்ட பேச. காதலை எதுக்குமே தைரியமா கைய புடிச்சு இருக்கிற வெக்கமே இல்ல உனக்கு. ஐயோ, புடலங்கா மாதிரி இருக்க வேண்டிய கையும் உலக்க மாதிரி இருக்குதே. உலக்கையை எடுத்து உரல்ல நெல்லு குத்தி 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 உரம் ஏறி போச்சு என் கைக்கு. ஒரே குத்து சில்லி மூக்கு உடஞ்சிடும். ஜாக்கிரத, மரியாதையா என் காதலை நான் அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுறேன். நீயே பேசிட்டு உன் காதலை பேசவே மாட்டேங்கிறான். அவரு வீர, நான் வீரி. நான் ஒத்தியே உங்களை எல்லாம் சமாளிப்பேன் நல்லா தெரியும்யா. அதான் அவள் அலட்சியமா என் புருஷன் அங்க நிக்கிறாரு தெரியுமா? ஏய்யா, நான் என்ன வெறும் சமையல் பண்ற பொம்பளை வீட்டுக்குள்ள நினைச்சுக்கிறா? வீட்டுக்கு வெளியே வந்தா ஊடு கட்டி ஆடுவண்டா. உங்களெல்லாம் நாசமாக்குவேன். இது மகத்தான வெற்றி. புலி மாதிரி பாஞ்சு வந்து
பூனை மாதிரி கட்டுப்பட்டு கிடக்கிற போலீஸ் வீரா, இப்ப என்னடா சொல்ற? உனக்கு கட்டுப்பட்டு இல்ல, உன்னால கட்டப்பட்டிருக்க. சட்டத்தின் நீதியை கட்டி போட்டு வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் புது சரித்திரம் எழுத. சரித்திரங்கிறது புதுசு இல்லப்பா, பழசு. மிருகத்தோட மிருகமா காட்டுல இருந்துகிட்டு சமூகத்துக்கு தீமை செய்யற உனக்கு இது எப்படி தெரியும்? மிருகமா? ஆமா, நானா? நீயேதான். மிருகமாவது தனக்கு தொல்ல கொடுக்கறவங்கள தான் தாக்கும். ஆனா நீயும் காரணம் இல்லாம சட்டத்தை மீறி சமூகத்துக்கு கெடுதல் செய்யற. நீ மிருகத்தை விட கேவலமானவன். நான் யார் தெரியுமா? நல்லா தெரியும். ஏதோ ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்து தான் தோன்றி தனமா வாழ்க்கை நடத்துற நீ ஒரு முட்டாள். உன் கொடுமைகளை கண்டு பயப்படுற கோழை இல்ல. அந்தஸ்துள்ள குடும்பத்துல பிறந்து சமூகத்துல உன் மாதிரி இருக்கிற கலையை எடுத்து சட்டத்தை காப்பாத்துற பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இன்னைக்கு ராத்திரி இங்க ஒரு திருவிழா நடக்க போகுது. அது சித்திர திருவிழா இல்ல, சித்திரவத திருவிழா. உன் அங்குல அங்குலமா அடிச்சு சித்திரவத செஞ்சு கொல்ல போறேன். இன்னைக்கு ராத்திரியோட உன் கதை முடிஞ்சு போயிடும். ஏண்டா இத கேட்கறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. ஆமா, ஒரு யானையை பிடிச்சு கட்டி பல கரும்பு தோட்டங்களை காப்பாத்துற மாதிரி உன்னை பிடிச்சு சமூகத்துக்கு நன்மை செய்யறதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு சாவுதான் பரிசுன்னா அந்த சாவை நான் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கு. உனக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா? இப்ப சொல்லு, இதோட விட்டுறேன். இனிமேலாவது என் விஷயத்துல நீ தலையிடாம இருப்பியா? கண்டிப்பா தலையிடுவேன். அப்படியா? அப்போ என்ன சுதந்திரமா வாழ விட மாட்டியா? உன் நிழலை பார்த்தா கூட கைது செய்ய. என்னடா இதெல்லாம்? என்ன அழிக்க புறப்பட்ட சக்தியை இப்ப நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா சொல்ற? ஐயோ, ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு விளங்க மாட்ட வந்தா இப்ப நான் இவனுக்கு விருந்து வைக்கிறேன். சிங்கமுத்து, இது தவறு. ஒரு அதிகாரியை கட்டி போட்டு சித்திரவதை செய்யறது எந்த வகையில நியாயம் இல்ல. முதல்ல அவன் அவித்து விடு. அவன் எனக்கு எதிரி. யாரா இருந்தாலும் ஒரு உயிரை வதை செய்ய உனக்கு அதிகாரம் இல்ல. என்ன கைது செய்ய இவனுக்கு என்ன அதிகாரம்? அது அவனுக்கு சட்டம். இது எனக்கு சட்டம். அம்மா, இவனை உயிரோட வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல என்னால ஒரு காரியமும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறது கோழத்தனம். குளத்துல நீச்சல் அடிக்கணும்னு குழந்தைங்க தான் நினைக்கும். கரை புரண்டு வர்ற காத்து வெள்ளத்துல கை சோர்வடையாம எதிர் நீச்சல் போட்டு கரை சேர்றதுக்காக தாண்டா நான் உன்னை பெத்து வளர்த்திருக்கேன். நான் ஊட்டின பாலும் காட்டின வழியும் உண்மையானதுன்னா உனக்கு ஒரு நாள் அழிய வராது. அவித்து விடு அவனை. என்னம்மா இது? வேட்டையில் அகப்பட்டதை விட சொல்றீங்களே. நான் உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்பும் போது, மகனே, பாவத்தை வேட்டையாடு, பழிய வேட்டையாடுன்னு தான் சொன்னனே தவிர நீதியையும் நேர்மையும் வேட்டையாடுன்னு நான் சொல்லலையே. சிங்கமுத்து, உன்னை பெற்ற தாய் சொல்றேன், அவன் அவித்து விடு. என் தாய் சொல்ல தட்டக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை விடுறேன். அவித்து விடுங்கடா. உண்டாக்கினவனை தெய்வம் சொல்லுவாங்க, உயிர் கொடுத்தவங்களை தாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்க மறு உயிர் கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு தாய் மாதிரி. மாதிரி என்ன? தாயே தாம்மா. இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி என் கடமையையும் மறக்க மாட்டேன், உங்க மகனையும் விட மாட்டேன். அதை மட்டும் மறந்து என் மகனை பூந்தோட்டம்னு நினைக்காதே. அவன் ஒரு புயல், அவனை நீ நெருங்கவே முடியாது. ஆயிரந்தா இருந்தாலும் அவன் உங்க ஆசை மகன் இல்லையா? அதனாலதான் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த தாய் தான் தன் மகனை விட்டு கொடுப்பா? அம்மா, இப்படி சொல்ல எனக்கு ஒரு தாய் இல்லையே நினைக்கிற போது ஏக்கமா இருக்குமா. ஓஹோ, நீ தாய் இல்லா பிள்ளையா? அதனாலதான் ஒரு தாயினுடைய உள்ளத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். அம்மா, தர்மம் என்னுடைய தாய், நீதி என்னுடைய தந்தை. இந்த குடும்பத்துல பிறந்த சட்டம் ஒழுங்குங்கிற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையினால உங்க மகனுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டா அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் மன்னிக்க வேண்டியது உன்னை இல்ல, என் மகனைத்தான். நீ போயிட்டு வா. என்னது இவ்வளவு நேரம் அச்சு? ராஜாவை காணும். அப்பா,
என்ன உலகத்தை வெறுத்து ஊருக்கு நடத்துற நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்கன்னா எப்படி பார்க்கும் ஆயிரம் பேர் இருந்தாலும் என் ஆசைக்கும் ஆஸ்திக்கும் ஒரே பிள்ளை இல்லையா உங்க பிள்ளை அடிபட்டதை கேட்டு இப்படி துடிக்கிறீங்களே சமூகத்துல எத்தனை பிள்ளைங்க அந்த கொள்ள கூட்டத்தினால துன்புறுத்தப்படுறாங்க அப்ப அந்த பெற்றோர்கள் எப்படி துடிப்பாங்க அதெல்லாம் கேட்டுவா அந்த சண்டால ஒரு அதிகம் அடிச்சாங்க அதிகமாவா அந்த புண்ணியவை மட்டும் வராம இருந்திருந்தா என் பேரன்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் புண்ணியவதியா யாருப்பா அது சிங்கப்பூரோட தாய் பாலைவனத்தை பெருக்கெடுத்து ஒரு ஜீவநதி ஒரு தீயவனுக்கு இப்படி ஒரு தெய்வ தாயா மஞ்சள் குங்குமத்தோட மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அப்பா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது அந்த நல்ல உள்ளத்துக்கு தான் சொல்றப்பா சொல்றேன் தாயே நான் அதை பார்த்ததில்ல ஆனாலும் என் பிள்ளைய கப்பாத்துனதுக்காக உன்னை கையெடுத்து கும்பல நிறைஞ்ச சுமங்கலியா நீ நீடூழி வாழணுமா நீடூழி வாழணும் அப்பா தன் மகன் ஒரு கொள்ளக்காரன் தெரிஞ்சும் அந்த தாய் எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாங்க தெரியுமா ஒரு தாயுடைய அருமையும் பெருமையும் எனக்கு இன்னைக்குத்தான் பார்த்து தெரிஞ்சது அந்த தாயுடைய முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அந்த கொள்ளக்காரன் என்கிட்ட ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா ஏன் பாருங்க ராஜா எப்ப தாய் இல்லாத குறைய நீ உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இவ்வளவு காலமா நான் அவருக்கு தகப்பன் அத்தா இருந்திருக்கிறேன் தாயா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுப்பா அதை நினைச்சதும் இது வரைக்கும் கலங்காத என் கண்ணு நெஞ்சு கலங்கிடுச்சுப்பா கலங்கிடுச்சு மன்னிச்சிருக்கப்பா ஒரு தகப்பனா இருக்கும் பிள்ளைக்கு தரவுல வருமானம் இருக்கலாம் கண்டிப்பா தாயா இருக்க முடியாதுங்கிற உண்மைய நான் இன்னைக்கு தான் பாத்துக்கிட்டேன் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அந்த தாய் தன் மகன் மேல வச்சிருக்க பாசம் எந்த வகையில குறைஞ்சிருக்க சரிப்பா அப்படியே இருக்கு ஆனா எப்ப அந்த கொள்ளக்காரன் உன்ன கட்டி போய் தடிக்க சொல்லித்தானோ இனிமே உன்னை குறை செய்யப்பட தயங்க மாட்டான் கொள்ளக்காரனு குலகாரனும் எப்போ அப்படித்தான் அவங்க மாட்டிக்கு வாங்கன்ற நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டா ஒரு அப்பன் தான் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான்ப்பா கொண்டாலும் கொண்டுருவான் தன் கண்ணை நிறைவேற்ற சந்தர்ப்பத்தை ஒரு பிள்ளை தன் தலப்பான கூட பார்க்க மாட்டான் கையில விலக மாட்டிடுவான் அந்த வேலையை எல்லாம் வேண்டாம்ப்பா அந்த போலீஸ் உத்தியோகத்தை உன்னை விட்டுற சொல்றேன் அப்பா இந்த உத்தியோகத்தை விரத விட என் உயிரை விடுறது ரொம்ப சுலபம்ப்பா அப்படி சொன்னாப்பா உன் உயிர் உனக்கு சாதாரணமா தான் இருக்கலாம் ஆனா எனக்கு உன் உயிர் தான்ப்பா என் உயிர் அதுக்கு ஒரு ஆபத்து நான் அதோட அழிஞ்சிருவேன் கேவலம் ஒரு பிள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்காக உன் உயிரையே நீ தியாகம் செய்யணுமா அப்பா அப்படி சாதாரணமா சொல்லாதீங்கப்பா கடமையை நிறைவேற்றுற போது உயிரை இழந்த போலீஸ் அதிகாரிங்கிற கௌரவம் எனக்கு கிடைக்கும் தன் செல்வத்தையெல்லாம் இந்த நாட்டுக்காக வாரி இறைச்ச வல்லல் தர்மலிங்கம் கடைசியா தன் செல்வத்துக்கெல்லாம் செல்வமான ஒரே மகனையே இந்த நாட்டுக்கு காணிக்கையா கொடுத்தாருங்கிற பெருமை உங்களுக்கு கிடைக்கும் வேண்டாம் வேண்டாம் அந்த பெருமை எனக்கு வேண்டவே வேண்டாம் ராஜா நீ எனக்கு ஒரே பிள்ளை என் சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு கொட்டி கிடக்கிற செல்வங்களை கவனிக்கிறத விட்டுட்டு கொள்ளக்காரரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கியப்பா இளவரசம் மாதிரி வாழ வேண்டியவ ராத்திரி பகலா சாப்பாடு தூக்கம் இல்லாம காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்க ராஜா நீ கடமே கடமே சொல்லும் போதெல்லாம் அது ஆபத்து ஆபத்து என் காதல விழுதுப்பா எனக்கு ஒரே பயமா இருக்குது ராஜா என்னப்பா ஒரு போலீஸ் அதிகாரியோட தகப்பரா இப்படி பயப்படலாமா உங்களுக்கு தெய்வ பக்தி எனக்கு தேசபக்தி தெய்வ பக்தி வளர்ச்சி நீ விட்டுருவீங்களா நீ சொன்ன விட்டுறப்பா உங்களுக்கு உண்மையான தெய்வ பக்தி இல்லைங்க இல்ல ராஜா உன் பேர்ல இருக்கிற பாசத்தினால அப்படி சொல்றேன் இல்லப்பா காக்கி உடைய போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு கடமை தான் இப்ப முக்கியம் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கடமையில இருந்து என்ன பிரிக்கவே முடியாது எதிர போய் முடிய போகுது ராஜா சரிப்பா சாப்பிட வீட்டுல ஏழைகளுக்காக நியாயம் கேட்க வந்த அதே சிங்கமுத்து அக்கரம் அநியாயத்தின் மூலமா அப்பாவை ஏழை மக்கள் வாழ சூறையாடுது பரமசிவம் மட்டும் இல்ல அந்த பாவத்துல எனக்கும் பங்குண்டுன்னு நீ யார் வந்து நிரூபிச்சுட்ட அதுக்கு தகுந்த சன்மானம் தர வேண்டாம் Thank you.
கூடாது. இதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை குறித்து யார் வந்தாலும் அவங்க தீர்த்து கட்டிடுவேன். இது என்னுடைய உடலை சாக்கு. அம்மா மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த அதிகாரிய பிரேரவாக்கி குடிதோண்டி புதைச்சிருப்பேன். எல்லாம் வீணாயிடுச்சு. எங்க அடிப்பட்ட நாகப்பாம்பா போயிருக்கிற அந்த அதிகாரி இருக்கிறீங்களா? வரட்டும் வரட்டும், அவ எந்த நேரத்துல எப்படி வந்தாலும் அவன சந்திக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு பெரிய வீரருக்கும் சட்டம் பயந்தது இல்லைங்க. எந்த சட்டத்துக்கும் நான் பணிஞ்சவை இல்ல. ஆனா இந்த உலகத்துல எனக்கு நடக்கிறது எங்க அம்மா ஒண்ணுதான். அவங்க இல்லைங்க, நேத்து வரைக்கும் உங்களுக்குன்னு உங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்க மனைவி இருக்கிறத மறந்துடாதீங்க. நீ என்ன சொல்ற? உமாவின் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் நான் உங்க மனைவி ஆகணும்னு சொல்றேங்க. வாழ்வுக்கு சாவுக்கு இடையில போராடிக்கிட்டு இருக்கிறேன், எங்கிட்டயா வந்து வாழ்வு கொடுன்னு கேக்குறேன். இல்லைங்க, மஞ்சளும் குங்குமம் குடுங்கன்னு மன்றாடி கேக்குறேன். என் கழுத்துக்கு தூக்கு கயிறு காத்துட்டு இருக்கும் போது உன் கழுத்துக்கு தாலி கயிறு கட்ட சொல்றியா? நிரந்தரமான உன் குடும்ப வாழ்க்கைய எதுக்காக நிலையில்லாம ஆக்கி காசுப்படுற? இல்லைங்க, 100 வருஷம் காட்டு மரமா வாழ்றதை விட கொஞ்ச நேரம் பூந்தோட்டத்துல ஒரு சின்ன ரோஜா செடியா இருக்கணும் தான் ஆசை. சிங்கமுத்து மனைவி வேண்டான்னு நீ சொல்லலாம், ஆனா மருமக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதுலயும் இல்ல, இப்படிப்பட்ட மனைவிய எந்த மனைவியாவது வேண்டாம் சொல்லுவாங்களா? சரி சரி, வார்த்தையில தப்பா வந்துருச்சு. இப்பதான் உனக்கு கல்யாணம் அவசியமா தேவை. தனிக்காட்டு ராஜாவா தர்பார் நடத்துற உனக்கு தக்க சமயத்துல ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மந்திரி தேவை. அதனால வேண்டாம் உன்ன கல்யாணம் பண்ணிக்கும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். இப்ப அடுத்து நடக்க வேண்டியது கல்யாணம் மட்டும்தான். இப்படியே நான் வந்துட்டா கொல்லக்காரெல்லாம் யாருமா பாத்துக்கிறது? கடலை ரொம்ப அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து பங்கீடு பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இடத்த மாத்திரம் நீ சொல்லிட்டு போடாதன்னு. அந்த இடம் யாருக்குமே தெரியாது. மேக்கே பெரும்படத்தில் இருக்கு பாரு, அங்கிருந்து நேரே வடக்க போனா பாண்டவர் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு சிறிய பாறை இருக்கு. அந்த பாறையில அனுமானோட சிலை வரைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கம் தந்த வழியா வந்தா எங்க வீடு தெரியும். நான் வந்துட்டேன். அப்ப நான் வரட்டுமா தாத்தா? ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாங்க. ஏன் இப்படி அலையறிஞ்சாங்க? ஐயா, உங்க பேத்தி இருக்கிற இடத்தை நான் காட்டுறேன், வாங்க. தாத்தா! ஆமா தாரா, வா. தாரா, உன் மூக்குள்ள வரணும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணம்மா, ஆனா நீ சொன்ன அடையாளம் எதுவுமே என் கண்ண தட்டுப்படவே இல்லை. அதனாலதான் என்னால கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. இப்படி ஏதாவது நடந்திருக்குன்னு நினைச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சவுடன் நானே உங்களை தேடி ஓடி வந்தேன். தெய்வம் தான் உங்க முன்னால என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நீ மகராசியா இருக்கணும்மா, வாழ்க்கையில உனக்கு எந்த குறையும் வராது. இத வந்துட்டேம்மா. ஆமா, நானே தான் அந்த கொள்ளக்கார சிங்கமுத்து. எங்க இருக்க? அத நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவசியத்தோட தான் சொல்றேன், நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், சொல்ல முடியாது. இப்ப நீ மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன் கையில வழங்க மாட்டேட்டுமா? ஆ!
என்னடா பாக்குறேன், ஆடு மாடு கட்டி போட வேண்டிய இடத்துல சிங்கம் வந்து உட்கார்ந்து இருக்குதுன்னு பார்த்து திகச்சுட்டியா? இல்ல, சிங்கம் வசிக்கிற இந்த குகையில கழுதைக்கு என்ன வேலைன்னு சிந்திக்கிறேன். வீடு தேடி வந்தவன் விரோதி ஆனாலும் அவனையும் நண்பரா நடத்தணுங்கிறதா என்ன பெத்த தாய் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். நாள் பெய்த மழையில நேத்து முளைச்ச காணி, நீ என்ன பார்த்து இப்படி பேசுற? நேத்து காயாயிருந்து இன்னைக்கு கனியாகி நாளைக்கு கீழே விட போற கேட்டு வீரா, வாய் வீரத்தை விட்டுட்டு வந்த விஷயத்த சொல்லு. உன் வீட்டுல இருந்து உத்தரவு போடுறேன், என் பேச்சு கிணங்கு, என் காதல விழுந்து வளர் இல்ல. இந்த கூட்டத்துக்கு இல்ல, வேற எந்த கூட்டத்துக்கு நான் தலை வணங்க மாட்டேன். என்ன வணங்காத தலை இதுவரைக்கு எந்த உடம்புல இருந்ததில்லை? இதுவரைக்கு என் தாயத்தவர் வேற யாரையும் நான் வணங்கியது கிடையாது. விடுத்து கட்டுங்க. ஏண்டா நிக்கிறீங்க? பிடிச்சு கட்டுகிற அந்த நாயே. எங்க சிங்கத்தை பார்த்தா தலை வணங்குன்னு சொன்ன கொள்ளக்கார நாய ரொம்ப நேட்டார் பயந்துருவான். சிங்கண்ண, இவங்க ஆட்களை எல்லாம் தீர்த்து கட்டி இவங்க துணிமணிகளையே மாட்டிக்கிட்டு இவனை நாங்க ஏமாத்திட்டோம் எப்படி? ஏண்டா தம்பி, முடியெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கிற வேண்டுதலா? இல்ல, வெட்ட நேரம் இல்ல, நான் அலையறேன். நீங்க வெட்டுங்களா? வெட்டுங்க, வெட்டு எடுக்கவே. பூச்சாண்டி காட்டுறான். போனா இறங்கி வா, போலாம். இந்த தோட்டுக்கிளியை எங்க ஓட்டிட்டு போற? நான் எங்கேயோ போவேன், நீ என்ன கேக்குறது? எங்கேயும் போவியா? முடியாது. நானும் அன்னைக்கு இவ எனக்கு நாட்டிய விருந்து கொடுத்தா அதே விருந்த இன்னைக்கு இவனுக்கு நான் கொடுக்க வைக்கிறேன். ஆடு ஆட சுகமே.
கட்டி வைங்க நான் போய் அம்மா வாழிச்சுட்டு வரேன் அம்மா அம்மா என்னமா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா ஆமாப்பா நம்ம பனங்காட்டி எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அம்மா தாராவோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை செஞ்சானே அந்த கொலைக்காரன் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் வந்து பாருங்கம்மா அட பாருங்கம்மா பாருங்கம்மா இந்த அயோக்கியனே பூமே திறந்திருக்கிற கதவு இன்னைக்கு ஏன் மூடி இருந்தது நான் தனியா இருக்கும்போது அந்த குள்ளக்கார சிங்கமுத்து ஒன்ன தேடி வந்திர போறானேன்னு பயந்து கதவு மூடிட்டேன் போலீஸ் அதிகாரியோட வீட்டு கதவு வரைக்கும் குள்ளக்கார வர துணிச்சிட்டான் இனிமே வீட்டுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறது நமச்சிவாயம் நமச்சிவாயம் அந்த அளவுக்கு காலம் கெட்டு போச்சு ராஜா நான் ரொம்ப நேரமா கதவை தட்டினேன் நீங்க திறக்கவே இல்லையே தூங்கிட்டப்பா என்னப்பா அது எனக்காக நீங்க விடிய விடிய முடிச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு தூங்கிட்டேன்னு சொல்றீங்களே பாவம் நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்தேன்ல என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல பரவாயில்ல ராஜா என்னப்பா நுண்றீங்க காலில் என்னப்பா அது ஒண்ணு இல்ல பல்ல பக்கத்துல எடறி விழுந்துட்டு கீழே கிடந்த கண்ணாடி துண்டு காலில் சுத்திடுச்சு என்னப்பா அது நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பீங்க இன்னைக்கு தவற விட்டுட்டீங்களே ஆமா அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல குண்டு தானே எறிஞ்சுட்டேன் குண்டா
என்ன குண்டு? துண்டு துண்டு கண்ணாடி துண்டு. நான் துண்டுன்னு சொன்னது உன் காதுல குண்டுன்னு விழுந்திருக்கு. ஆமாப்பா, எங்க அப்பா கால காயத்தை பார்த்த உடனே என் மூளையே குழம்பிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இருக்காத பின்ன என்ன இருந்தாலும் என்னுடைய ஒரே மகனாச்சே ராஜா. ரத்த பாஸ்த ஜெயிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் கடன். என்னப்பா சொல்ற நீ? புரியலையா? போலீஸ் வேலையை நீங்க விட சொல்றீங்க, காரணம் ரத்த பாஸ், அந்த வேலையை நான் விட மாட்டேங்கிற, அதுக்கு காரணம் கடமை. என்னுடைய கடமை உங்க ரத்த பாஸ்த ஜெயிச்சு பாத்தீங்களா? அத சொல்றியா? ஆமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? வழக்கம் போல அந்த கொள்ளக்காரன் தப்பிச்சுட்டான். இருக்கட்டும், அந்த வேங்க போலி இந்த வேட்டக்காரங்கிட்ட இருந்து எவ்வளவு நாளைக்கு தப்பிக்க முடியும்? ஏன்பா இனிமே நீங்க ரொம்ப கவனமா நடந்துப்பீங்க. இல்ல, கால அடிபட்டு இருக்கு பாருங்க, அதனால பார்த்து நடக்கணும்னு சொல்ல வந்தேன். முன்ன மாதிரி அலட்சியமா நடக்க மாட்டேன், ரொம்ப எச்சரிக்கையோட தான் இருப்பேன். இதை உங்களுக்கு நான் சொல்லணுமா? சாப்பிட்டு வரீங்களா? எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. இனிமே உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது, வயசாயிடுச்சு பாருங்க. குட் நைட். தாரா, நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீர்வேன், ஆனா அதுக்கு முன்னாலே நீ ஒரு பெண்ணால் அழிய போற, அது என்னால நிறைவேற போற அந்த காட்சியே இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய கைக்குலிகள் இதே இடத்துல பார்க்கத்தான் போறாங்க. என்னடா ஆத்தாங்கரையில தூங்கிக்கிட்டு இருந்த இவனை உண்டு கட்டா கட்டி தூக்கி வந்துட்டோம். சிங்கமுத்தா வாடா வா, உன் மனைவி மானத்துக்காக போராடுற காட்சியை பார்க்க நீ இல்லையே நினைச்சேன், வந்துட்டியா? இல்ல, அவர் அதுக்காக வரல, உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு பெண்ணுகிட்ட வீரம் பேசுற பேடியே, இதோ கர்ஜிக்க போற இந்த சிங்கத்துக்கிட்ட உன் கைவரிசையை காட்டு பார்க்கலாம். காட்டுறேன் காட்டுறேன். சிங்கமுத்து, உன் மனைவி ஆடைய கிழிச்சு அற நிர்வாணமாக்கி இந்த ஆளுகள் முன்னால மானபங்கப்படுத்த போறேன். உன் மனைவி மானத்தை காப்பாத்துறதுக்காக அங்க இங்கேயும் பைத்திய மாதிரி ஓடி துடியா துடிக்கணும், நீ அதை பார்த்து கண்ணீர் வடிக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும். தயவு செஞ்சு அவளை விட்டு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அவளை விட்டு. பாத்தியா, சிங்கம் கர்ஜிக்க போகுதுன்னு சொன்னியே, அந்த சிங்கம் என்ன கையெடுத்து கும்பிடுறது? இன்னும் கொஞ்ச நேரம் போனா என் காலையே விழுந்து கும்பிடும். சிங்கம் சிங்கம், யாருக்கு யார் எமன்னு புரியுதா? சிங்கம், உன் மனைவி மானத்தோடைய உயிரோடைய உங்ககிட்ட நான் ஒப்படைக்கணும்னா நான் சொல்றபடி இல்லான்னு கேட்கணும், புரியுதா? சங்கரா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், ஆனா அவளை மட்டும் விட்டுடு. இந்த வட்டாரத்திலே இல்லாம எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு ஓடி போயிடு. சிங்கமுத்து, உன்னை ஒரு நிகழில்லாத வீரன் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு கோழை என்ற ரகசியம். கேவலம் ஒரு பொம்பளைக்காக உன்னுடைய பேரையும் புகழையும் என் காலடியில காணிக்க வச்சுட்டு இப்படி கையேந்து பிச்சை கேட்கிறியே, வெக்கமல்ல உனக்கு? உண்மையான சிங்கமுத்து நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு பேர்ல உன் புருஷன் யாரும் நீயே முடிவு பண்ணு. இந்த துப்பாய் போலி சிங்கமுத்துவே, உன் கையால நீயே சுட்டு தள்ளு.
கொள்ளக்காரங்களுடைய கல்லறையா மாறணும். எங்கரா இப்பவாவது என் கணவர் எப்பேற்பட்ட வீரன் தெரிஞ்சுக்க. என் மனைவிய விட்டுடு, நான் எங்கேயாவது ஓடி போறேன்னு சொல்ற பேடி என் கணவரா இருக்க முடியாதுன்னு நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மையை கூட தெரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு வீரனா? எனக்கு வெக்கமா இல்ல.
பத்து மாதம் சுமந்து பெற்ற உங்களை என் உயிர் கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும். இந்த அறத்தை விட்டு போக மாட்டேமா? போகவே மாட்டேன். உடனே எனக்கு சரணம் இல்ல. உனக்கு தாயான இவனே இங்கே இப்பவே கொல்லிடுவேன். நீ சொன்னபடியே நான் சார் நடிச்சிட்டேன். முதல்ல எங்க அம்மாவை விடுதலை செய். விடுதலை செய்யணுமா? ¡Gracias!
நான் தான் ஒரே தந்தை.